இனி தொடர்வது விரைவு செய்திகள். முகக்கவசம் அணியாமல் சமூக விலகலை கடைபிடிக்காத 50,000 பேரிடம் 1 கோடி ரூபாய் வரை அபராதம் வசூலிக்கப்பட்டதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளர் ஜே ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் பேருந்து நிலையத்தில் பயணிகளிடமும் நடத்துனர் ஓட்டுநர்களிடமும் முகக்கவசம் அணிவது குறித்தும் சமூக இடைவெளியை கடைபிடிப்பது குறித்தும் அவர் எடுத்துரைத்தார். அவருடன் மாவட்ட ஆட்சியர் மகேஸ்வரி ரவிக்குமார், சுகாதாரத்துறை அதிகாரிகள் ஆகியோர் உடனிருந்தனர். மாவட்டத்தில் கொரோனா தொற்று அதிகரித்து வந்த போதிலும் குணமடைந்து வீடு திரும்புவோர் எண்ணிக்கையும் அதிகரித்து வருவதாக தெரிவித்தார். தாய்மார்கள் சத்தான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் தங்களது இல்லங்களை சுற்றிலும் காய்கறி தோட்டங்களை அமைக்க முன்வர வேண்டும் என்றும் தமிழக அரசு தலைமை கொறடா ராஜேந்திரன் தெரிவித்தார். அரியலூர் நகராட்சி அலுவலகத்தில் சமூக நலம் மற்றும் சத்துணவு திட்டத்தின் கீழ் ஊட்டச்சத்து மாதத்தினை முன்னிட்டு ஊட்டச்சத்து உணவுகள் மற்றும் காய்கறிகள் அடங்கிய கண்காட்சி அரங்கினை அவர் திறந்து வைத்தார். பின்னர் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கர்ப்பிணி பெண்களுக்கு ஊட்டச்சத்து உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டன. பாரம்பரிய முறைப்படி ஆண்டாள் சூடி கொடுத்த மாலை திருப்பதி ஏழுமலையானுக்கு அணிவிக்க வேத விற்பனர்களுடன் புறப்பட்டு சென்றது. திருப்பதியில் தற்போது பிரம்மோற்சவ விழா நடைபெற்று வருவதால் 3ஆம் நாளான இன்று சிறுவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் ஆண்டாள் சூடிய மாலை மற்றும் ஆண்டாள் அணிந்த வஸ்திரம் ஆகியவை கொண்டு செல்லப்பட்டது. இதற்காக கோவிலில் சிறப்பு பூஜை நடத்தப்பட்டு அதன் பின்னர் மாட வீதிகள் வழியாக மாலை எடுத்துச் செல்லப்பட்டது. இந்த மாலையை நாளை மறுநாள் ஏழுமலையான் அணிந்து கொள்கிறார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் குற்றங்களை தடுக்கும் வகையில் சிசிடிவி கேமராக்கள் மாவட்டம் முழுவதும் பொருத்தப்பட்டு வருவதாக வேலூர் சரக காவல்துறை துணைத் தலைவர் காமணி தெரிவித்தார். ஆற்காடு காவல் நிலையத்தில் காவலர்களுக்கான உடற்பயிற்சி கூடம் மற்றும் மாவட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ள சிசிடிவி கேமராக்களுக்கான கட்டுப்பாட்டு அறைகளையும் அவர் திறந்து வைத்தார். அப்போது பேசிய அவர், காவலர்கள் தினசரி உடற்பயிற்சி மேற்கொள்ள வேண்டும், உணவு பழக்க வழக்கங்களில் கட்டுப்பாடுடன் இருக்க வேண்டும் என்றும் காவலர்களுக்கு அறிவுரை வழங்கினார். கொரோனா தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை காரணமாக மூடப்பட்ட காஞ்சிபுரம் ராஜாஜி காய்கறி சந்தை 171 நாட்களுக்கு பிறகு இன்று மீண்டும் செயல்பட தொடங்கியது. காஞ்சிபுரம் ரயில்வே சாலையில் செயல்பட்டு வந்த ராஜாஜி காய்கறி சந்தை நசரத்பேட்டையில் உள்ள பச்சையப்பன் ஆடவர் கல்லூரி வளாகத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட்டது. ஊரடங்கு தளர்வுகள் அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து இன்று இந்த காய்கறி சந்தை மீண்டும் பழைய இடத்திற்கே மாற்றப்பட்டது. ராஜாஜி காய்கறி சந்தை மீண்டும் திறக்கப்பட்டதால் வியாபாரிகளும் மக்களும் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். தேசிய பசுமை தீர்ப்பாய உறுப்பினர்கள் மற்றும் அதிகாரிகள் நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் மெகராஜுவுடன் இணைந்து குமாரப்பாளையம் பள்ளிப்பாளையம் ஆகிய பகுதிகளில் காவிரியாறு மற்றும் ஆற்றங்கரையோர பகுதிகளை ஆய்வு செய்தனர். இப்பகுதிகளில் இயங்கி வரும் சாய ஆலை கழிவுகள் மூலம் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுவதாக ஏற்பட்ட புகாரை அடுத்து சில ஆலைகளை மூடி அதிகாரிகள் செல் வைத்து அவற்றை அகற்றி வருகின்றனர். சாய ஆலை கழிவுகள் மீண்டும் நீரோடைகளில் கலப்பதாக வெளியான புகாரின் அடிப்படையில் பசுமை தீர்ப்பாயம் தாமாகவே முன்வந்து விசாரித்து வருகிறது. சிறைச்சாலைகள் குற்றம் செய்பவர்களை தண்டிப்பதற்காக அல்ல, அவர்களை நல்வழிப்படுத்தவும் புதிய தொழில் வாய்ப்புகளை உருவாக்கி தரும் மறுவாழ்வு மையங்களாக இருப்பதாக வேலூர் மாவட்ட ஆட்சியர் சண்முகசுந்தரம் தெரிவித்துள்ளார். வேலூர் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டவர்களுக்கான மறுவாழ்வு சங்கம் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற ஆட்சியர் அவர்களின் மறுவாழ்வுக்காக சுயதொழில் தொடங்கவும் 2,25,000 ரூபாய் மதிப்பிலான காசோலைகளை வழங்கினார். நீலகிரி மாவட்டத்தில் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் விடுத்த எச்சரிக்கையை தொடர்ந்து அம்மாவட்டத்தில் அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் இன்னசென்ட் திவ்யா தெரிவித்துள்ளார். உதகையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாவட்டத்தில் அபாயகரமான பகுதிகள் மற்றும் மிக அபாயகரமான பகுதிகள் என்று கண்டறியப்பட்டுள்ள 45 இடங்களை பல்வேறு துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகள் குழு தீவிரமாக கண்காணித்து வருவதாக தெரிவித்தார். வெள்ளத்தால் பாதிக்கப்படும் மக்களை தங்க வைக்க 280 நிவாரண மையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். கர்நாடக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் கர்நாடக அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. அணைகள் நிரம்பி வருவதால் உபரிநீர் காவிரி ஆற்றில் திறந்துவிடப்படுகிறது. கிருஷ்ணராஜசாகர் மற்றும் கபினி அணைகளிலிருந்து வினாடிக்கு சுமார் 75,000 கனஅடி வீதம் தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. இந்நிலையில் கர்நாடக அணைகளிலிருந்து திறந்துவிடப்பட்ட நீர் பிலிகுண்டுலுவை கடந்து ஒகேனக்கல் வந்தடைந்துள்ளது. தண்ணீர் வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருவதால் அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.